அனைவருக்கும் வணக்கம். புத்தப்பி நாட்டின் தலைநகரான உடுப்பூரிலே வேடர்களுக்கு தலைவனான நாகன் மற்றும் அவர் மனைவி தத்தை இருவருக்கும் வெகு காலமாக குழந்தை பிறக்கவில்லை. தவமிருந்து இறைவனை வேண்டி அவர்களுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை தை மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தது. அக்குழந்தைக்கு தின்னன் என பெயரிட்டு ஒரு சிறந்த வீரனாக அனைத்து வேட்டை பயிற்சிகளும் அளித்து வளர்த்து வந்தனர். தின்னனுக்கு பருவ வயது வந்தவுடன் வேடர்குல தலைவனாக நியமிக்கப்பட்டு கன்னி வேட்டைக்கு மற்ற வேடர்களுடன் புறப்பட்டான். தின்னன் வேட்டைக்கு சென்ற இடத்தில் என்ன ஆனது, எப்படி அவன் கண்ணப்ப நாயனார் ஆனார் என்பதை பார்ப்போம். தலைமுடியை வாரி முடித்து கொண்டு பல வண்ண பறவை இறகுகளை செருகி கழுத்திலே மணிமாலைகள் அணிந்து இடுப்பில் குத்துவால் செருகி வில்லும் அம்புகளையும் எடுத்து கொண்டு விடியற் காலையில் தின்னன் வேட்டைக்கு புறப்பட்டான். வேலும் அம்பும் கொண்டு பலவகை காட்டு மிருகங்களை வேட்டையாடி வென்றான். தின்னனும் அவன் கூட்டாளிகளும் ஓய்வு பெற அமர்ந்த போது திருக்காலத்தி மலை அவன் கண்ணில் தென்பட்டது. சொல்ல முடியாத இன்பத்திற்கு உள்ளான தின்னன் அம்மலைக்கு போக வேண்டும் என்று ஆவல் கொண்டு புறப்பட்டான். மலைமேல் குடிமி தேவரை கண்டு எல்லையில்லா மகிழ்ச்சி கொண்டு தன்னுடன் வந்த வேடர்களிடம் திரும்பி வர மறுத்து அங்கேயே தங்க முடிவு செய்தான் தின்னன். இறைவனை நீராட்டி உணவு படைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இறைச்சி சமைத்து அதை சுவைத்து பார்த்து எடுத்து கொண்டான். ஈசனுக்கு மலர் சமர்ப்பிக்க காட்டு மலர்களை தன் முடியில் செருகிக் கொண்டான். நீராட்ட தன் வாயில் நீரை நிறைத்து கொண்டு தினமும் மலையேறி லிங்கத்திற்கு மேலிருக்கும் வில்வ மலர்களை காலால் தள்ளி தான் கொண்டு வந்த மாமிசத்தை படைத்து வாயிலிருந்து நீரை உமிழ்ந்து தன் தலையிலிருந்து மலர்களை எடுத்து ஈசனுக்கு படைத்து மகிழ்ந்தான். இரவு நேரங்களில் இறைவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று தூங்காமல் காவல் காத்து வந்தான். இதுவரை நாள்தோறும் குடிமித்தேவரை வேதம் மோதி பூசித்து வந்த அந்தனரான சிவகோசரியாருக்கு சிறிது நாட்களாக லிங்கத்திற்கு முன் கிடக்கும் இறைச்சியையும் எலும்பு துண்டுகளையும் கண்டு மனவேதனை கொண்டு இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் இறைவா என கதறினார். அன்று இரவு சிவகோசரியாரின் கனவில் அந்த பரமசிவன் தோன்றி, அன்பனே, அவனை யாரோ என்று நினைத்து விடாதே. அவன் என் மீது மிகுந்த அன்பு கொண்டு நாள்தோறும் எனக்கு அன்பினால் அனைத்தையும் படைத்து வருகிறான். நாளை உன் வழிபாட்டிற்கு பிறகு அவனை ஒளிந்திருந்து கவனி. அவன் என்னிடம் கொண்ட அன்பை நீ உணர்வாய் என்று சொல்லி மறைந்தார். அதேபோல் சிவகோசரியாரும் மறைந்திருந்து தின்னனின் வருகைக்காக காத்திருந்தார். தின்னனும் வழக்கம் போல கையில் இறைச்சியும் வாயில் நீரும் தலையில் மலர்களையும் கொண்டு வந்து ஈசனுக்கு படைத்தான். அப்போது குடிமித்தேவரை பார்த்த தின்னன் பதறிப்போனான். லிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து உதிரம் வழிந்து கொண்டிருந்தது. செய்வதறியாது அங்குமிங்குமாய் ஓடினான். இலையை கசக்கி அதன் சாற்றை குருதி வழியும் கண்ணில் விட்டான். ஒன்றும் பயன் தரவில்லை. சற்றென்று அவன் துக்கம் இன்பமாக மாறியது. ஊனுக்கு ஊனிடல் வேண்டும் என்ற பழமொழி நினைவுக்கு வர உடனே அம்பை எடுத்து தன் வலக்கண்ணை பெயர்த்து இறைவனுடைய வலக்கண்ணிலே அப்பினான். அந்த நொடியே உதிரம் வழிவது நின்றது. சற்று நிம்மதியடைந்த தின்னன் மறுநொடியே மீண்டும் பதறினான். இப்போது ஈசனின் இடது கண்ணிலிருந்து உதிரம் வழிய சிறிதும் யோசனை கொள்ளாமல் தன் இடது கண்ணையும் இறைவனுக்கு தர அம்பை கையில் எடுத்தான். பார்வை போய்விட்டால் இறைவனின் இடக்கண்ணில் தன் கண்ணை வைப்பதற்கு அடையாளம் வேண்டும் என்று தன் காலால் ஈசனின் இடது கண் அருகே அடையாளம் வைத்து கொண்டு அம்பால் கண்ணை பெயர்க்கப் போனான். அதற்கு மேலும் சோதிக்க விரும்பாமல் பரமசிவன் தன் கையால் பிடித்தபடி நில்லு கண்ணப்பா என்று தடுத்தார். தின்னா, உன் கண்களை எனக்கு கொடுத்து நீ கண்ணப்பனாகிவிட்டாய்.
நீ என்றும் என் வலப்பக்கம் இருப்பாய் என்று அருளி கண்ணப்பரை ஈசன் தன்னோடு அழைத்துச் சென்றார். இக்காட்சிகளை கண்ட சிவகோசரியார் மெய் சிலிர்த்து நின்றார். ஆஹா, தன் கண்ணையே பெயர்த்து ஈசனுக்கு அர்ப்பணித்த கண்ணப்பரை உலகோர் தீரன், தின்னையா, தின்னப்பன், பக்த கண்ணப்பன் என பல பெயர்கள் கொண்டு கொண்டாடி வருகின்றனர். கலைமொழிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் என சுந்தரர் தன் தேவாரத்தில் கண்ணப்பரை போற்றியுள்ளார். அடுத்த காணொளியில் வேறொரு நாயன்மாரின் வரலாற்றை காண்போம். நன்றி, வணக்கம்.